அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்எம்எஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணு வகையான கோதுமை தோசை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயில் கால் கப்பு வெல்லம் அரை கப்பு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. வெல்லம் வந்து நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வெள்ளத்தில் இருக்கிற தூசியை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். வெள்ளப்பாகு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா ஏலக்காய் தூள், ரெண்டு ஏலக்காய் தூள் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் தோசைகள் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் தடவிட்டு ஓரத்துலேருந்து மாவை ஊற்றி லேசாக தடவி விட்டுக்கோங்க. சுற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தா தான் தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா தோசை மாவு வந்து சரியாக ஊற்ற வராது, ஒட்டிக்கும், திருப்ப முடியாது, பிஞ்சிக்கும். அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் எடுத்திருக்க மாவில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தோசை வரைக்கும் ஊற்றலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளெயின் கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மூணு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் தோசை திக்காக வரும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் தோசை திருப்ப வராது, பிஞ்சுக்கும். அந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் தோசைகள் சூடானதுக்கப்புறமா அதே மாதிரி தான் கோதுமை தோசை ஓரத்துலேருந்து ஊற்றி தான் கொண்டு வரணும். அப்போ தான் கொஞ்சம் மெலிசாக வரும். கொஞ்சம் மெலிசாக ஊற்றுனீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தோசை கருவாமல் இருக்கும். ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசை எடுத்துடலாம். இந்த தோசைக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லா சைட் டிஷ்ஷுமே இதுக்கு சூட் ஆகும். சட்டுன்னு வந்து கோதுமை தோசை ஒரு ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, ப்ளெயின் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வெங்காயம் யூஸ் பண்ணி எப்படி வந்து செய்யலாங்கிறது பார்க்கலாம். அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன், இஞ்சி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண வெங்காயம். நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும், மாவுலேயே நம்ம உப்பு போட்டுருவோம், அதனால் இதில் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதை நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் மாவில் மிக்ஸ் பண்ணணும். இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மூணு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தோசை வரைக்கும் ஊற்றலாம். மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஆற வச்சுருக்கிற வெங்காயம் அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சூட்டோடு சேர்த்தா மாவெல்லாம் ஒட்டி கெட்டியாகிடும். ஆறினதுக்கப்புறமா சேர்த்தா தான் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் மாவு. இப்போ நம்ம தோசை கல்லில் ஊற்றிடலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஓரத்துலேருந்து ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த தோசைக்கும் எல்லா வகையான சட்னி, சாம்பார், குழம்பு
தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்ச தோசைனால வெறுமலே கூட சாப்பிட்லாம், ஒன்றுமே தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க தோசை வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம். மூணு வகையான கோதுமை தோசை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.